மயிலை வாராகி பற்றி சொல்லணும். மயிலை வாராகி சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் உள்ள வாராகி அம்மன் வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பல பேருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. கோவிலில் கூட ஒரு மண்டலம் பூஜை பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் நடந்தால் ஒரு மண்டலம் பூஜை பண்ணுவாங்க. சில பேர் மருந்து கொடுக்கும்போது ஒரு மண்டலம் சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவாங்க, ஒரு மண்டலம் மந்திரம் சொல்லுங்க சரியாயிருந்து சொல்லுவாங்க, ஒரு மண்டலத்தை தொடர்ந்து எது செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது காரணம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, ஆனாலும் அவனையும் அசைத்தது கிரகங்கள், ஆனாலும் அவனுக்குள்ளே அடக்கம் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஓமயங்கலம் ஓ நமோ பகவதி, வார்த்தாளி வார்த்தாளி, வாராகி வாராகி, வராகமுகி வராகமுகி, அந்தே அந்தினி நமக, ருந்தே ருந்தினி நமக, மோகே மோகினி நமக, ஸ்தம்பே ஸ்தம்பி நமக, சர்வதுஷ்ட பிரதிஷ்டானம் சர்வேசம் சர்வபாக் சித்த சஜூர் முககதி சிக்பாக் ஸ்தம்பன குரு குரு சீக்கிரம் வசியம் ஐங்கலம் டக டக டகும் அஸ்திராய பட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது. சுகமே சொல்க வெற்றி. வணக்கம் சார். மயிலை வாராகி நிறைய சொன்னீங்க என்கிட்ட. நான் சொன்னேன், என் கிட்ட சொன்னது மட்டும் பார்த்தாதுங்க, நம்ம நேர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொன்னேன். சரிங்க, மயிலை வாராகி பற்றி சொல்லுங்கள் நம்ம நேர்களுக்கு. என்னுடைய நீண்ட கால ஒரு அனுபவத்தில் பல பேருக்கு சொன்ன விஷயங்கள், வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துன்பம் இருக்குது. சில பேருக்கு தாளாத துன்பம், தாளாத துயரம், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு நிறைய அவமானம் வந்துச்சுங்க, எனக்கு அவமானப்படுத்திட்டாங்க, இப்படி நிறைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்கும். இந்த எல்லா மன கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும் அப்படின்னா அது வந்து மயிலை வராகி. சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் உள்ள வராகி அம்மன் வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பல பேருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. போய் அவங்கள வணங்கிட்டு வந்தால் போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது வந்துடும், உங்களுடைய கஷ்டங்கள் வந்து காணா போயிடும். ஏன்னா இது கலியுலக கடவுள் அப்படின்னு சொல்லி வராகிக்கு ஒரு பேர் இருக்குது. வராகிக்காரோட வாதாடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வராகி கும்பிட்டு இருக்காங்களா, அவங்களோட வந்து சண்டைப்படக்கூடாது, அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு தீங்கு நினைக்கூடாது, அவங்களுக்கு கெட்டது நினைக்கூடாது, கெட்டது நினைக்கக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தீங்கு வந்து அது வராகிக்கே வந்த தீங்கு மாதிரி இப்படி தான் பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி வணங்குறவங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சி கொடுக்கும். அதாவது வணங்குற முறைன்னு ஒன்று இருக்குதுங்களா, எப்போதுமே ஆத்மார்த்தமாக பாசமாக அன்போட வணங்கணும். எப்படி வணங்கணும் அப்படின்னா, இப்போ 48 நாள் தொடர்ந்து 48 நாள் வராகி விரதம் இருந்து வணங்கினா ரொம்ப விசேஷம். இந்த 48 அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. இந்த 48 இதில் சொல்லுவாங்க, 40 ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகும். கோவிலில் கூட ஒரு மண்டலம் பூஜை பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் நடந்தால் ஒரு மண்டலம் பூஜை பண்ணுவாங்க. சில பேர் மருந்து கொடுக்கும்போது ஒரு மண்டலம் சாப்பிடுங்க சரியாயிருந்து சொல்லுவாங்க, ஒரு மண்டலம் மந்திரம் சொல்லுங்க சரியாயிருந்து சொல்லுவாங்க, ஒரு மண்டலத்தை தொடர்ந்து எது செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது காரணம் வந்து 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், கூட்டினா 48 வரும். அப்போ இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரகங்கள் தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, ஆனாலும் அவனையும் அசைத்தது கிரகங்கள், ஆனாலும் அவனுக்குள்ளே அடக்கம் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தி வந்து நவகிரகத்தில் இருக்குது, ஆனால் இறைவனுக்குள்ளே உள்ளடங்கி நடக்கக்கூடிய நபர் தான் அவங்க. அப்படியாப்பட்ட அந்த கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக வேலை செய்யணும்னா அது 48 தேர்ந்தெடுக்கணும். ராசி, 9 கிரகம், 20 நட்சத்திரம் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறி நமக்கு ஆசீர்வாதம் வணங்குற மாதிரி இந்த 48 நாளில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வாராகி விரதத்தை 48 நாள் ஃபாலோ பண்ணணும். எப்படி விரதம் இருக்கணும், ஏதாவது வழிமுறைகள் இருக்கு? இப்போ ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உச்சாடனம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ ஒரு எஃப்எம் வந்து ரேடியோவில் கேட்குறீங்க, ஒவ்வொரு எஃப்எம்க்கும் ஒரு அலைவரிசை கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக இந்த புள்ளியில் வச்சா அந்த ஸ்டேஷனை நீ கேட்கலாம், எதை விரும்புறீங்களோ அதை கேட்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மந்திர சொல் இருக்குது, அதை நம்ம சொல்ல சொல்ல அவங்க நமக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு தான் முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ வராகியம்மனுக்குன்னு நிறைய மந்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தால் உருவேற திருவேறும், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும், உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு அருமையான ஒரு மந்திரம் இருக்குதுங்க, கொஞ்சம் லாங்காக தெரியும் ஆனால் அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். ஓம் ஐங்கலம் ஓ நமோ பகவதி, வார்த்தாளி வார்த்தாளி, வாராகி வாராகி, வராகமுகி வராகமுகி, அந்தே அந்தினி நமக, ருந்தே ருந்தினி நமக, மோகே மோகினி நமக, ஸ்தம்பே ஸ்தம்பி நமக, சர்வதுஷ்ட பிரதிஷ்டானம் சர்வேசம் சர்வபாக் சித்த சஜூர் முககதி சிக்பாக் ஸ்தம்பன குரு குரு சீக்கிரம் வசியம் ஐங்கலம் டக டக டகும் அஸ்திராய பட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது. இது நீங்கள் சொல்ல சொல்லவே உங்களுக்கு வந்து உச்சரிக்கை அழகாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இந்த மந்திரத்தை அனுப்பிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கூட போட்டுரும், பார்க்குற நேயர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மந்திரத்தை வந்து அவங்க மனப்பானம் பண்றது கொஞ்சம் நாளாகும். சரி, இப்போ நாளைக்கே நான் 48 நாள் விரதம் இருக்கேன், சரி வெற்றியா சொல்லியிருக்கேன், 48 நாள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, எனக்கு எளிதாக சொல்ற மாதிரி ஏதாவது மந்திரம் இருக்குமா? இப்போ நம்ம மயிலை வராகியை பத்தி பேசுறோம், அதுக்கே ஒரு சிம்பிளான மந்திரம் இருக்குது, ஒரு 4 வரியிலேயே இருக்குது. இப்போ இந்த 3 உலகத்தையும் ஆளக்கூடிய கட்டி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி வராகியம்மனுக்கு இருக்குது.
நீங்கள் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து வராகின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் வரும், அதாவது ஓ மைங்களம் ஓ நமோ பகவதி உச்சிஷ்ட வாராகி திரிலோக வசங்கரி மம சகலகாரிய சாதய சாதய கும்பட் சுவாகா. இது வந்து மயிலே வராகிய மண்ணுக்குள்ள மந்திரம். இதை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலும் அற்புதமாக வேலை செய்யும், எல்லா காரியமும் வெற்றி அடையும். வராகிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, முறையாக ஆத்மார்த்தமாக யார் வந்து அதை அன்போடு வணங்கிட்டு வராங்களோ அவங்களை உலக புகழ் அடைய வைக்கும் ஆற்றல் வந்து மிக்கது. அவங்களுக்கு என்ன கஷ்டம் கிரகணியில் கஷ்டம் வந்தாலும் அது நீக்கிறதுக்கு வழி அதுவே சொல்லி கொடுக்கும். சிலருக்கு வந்து காதலையே பேசுவோம் அப்படின்லாம் வந்து நம்ம உணர்ந்திருக்கோம் கேட்டிருக்கோம். அப்படியே அவர்கிட்ட பவர் வந்து வராகி மண்ணிருக்குது. ஆனால் ஆத்மார்த்தமாக பக்தியோட பாசத்தோட தாயாக நினச்சி அதை வழங்கினோம்னா எல்லாத்துக்கும் வழிகாட்டுவாங்க. இன்னும் சிம்பிளாக கூட நம்ம சொல்லலாம், அதாவது ஓம், இதை விட எளிமையான மந்திரமும் ஒன்று இருக்கு. ஆமாம், இது இது கூட சொல்ல முடியாதவங்களுக்கு கூட சொல்லலாம், அதாவது ஓம் வராகி ஓம் ஸ்ரீ வராகி ஓம் ஜெய் வராகி ஓம். அதாவது வராகி அம்மன் பேர் சொல்லணும் அவர் தான், அதுக்கு முன்னாடி ஓம் போட்டுக்க வேண்டியதான். ஓம் வராகி ஓம் ஸ்ரீ வராகி ஓம் ஜெய் வராகி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தால் போதும். 48 நாள் விரதம் இருந்து, 50 நாள் முடிஞ்சால் விரதம் இருந்து சொல்லிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு எப்போயெல்லாம் துன்பம் வருதோ அப்போயெல்லாம் வந்து வராகி அம்மன் மனசில் நினைச்சு வேணுனாலும் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்குது. அது குறிப்பாக மயிலை வராகி மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி மிக்க வராகி அம்மன், மிகப்பெரிய அளவில் சக்தியாக வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அதாவது மயிலை வராகிக்கு ஒரு மாபெரும் பவர் சக்தியும் இருக்குது. சென்னையில் உள்ளவங்களுக்கு ஈஸியாகவே வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப நன்றி வெற்றி. ஏன்னா வாராகியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார்.